நடாஷா தனது ஆடம்பரமான பங்களாவிற்கு கணவன் என்று கூறிக்கொள்ளும் ஒருவன் வரும்போது பைத்தியக்காரத்தனத்தின் விளிம்பிற்கு தள்ளப்படுகிறாள். அவளை தவிர மற்ற அனைவரும் அந்த மனிதரை விஷால் மல்ஹோத்ரா அவரது கணவர் என்று அழைக்கும் போது விஷயங்கள் எதிர்பாராத திருப்பமாகின்றன. அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை பொறுத்தே கதை அமையும். துஷ்யந்த் பிரதாப் சிங் இயக்கிய இப்படம் சஸ்பென்ஸை கவனமாக உருவாக்கி பார்வையாளர்கள் அதிக நேரத்தை அதன் நோக்கங்கள் மற்றும் உண்மையில் யார் யாரை காட்டிக் கொடுக்கிறார்கள் என்று யோசிக்க வைக்கிறது. இது நடாஷா மற்றும் அவரது கணவரின் முகமூடி மர்மத்தின் கதையில் உங்களை ஈர்க்கிறது. அவரது வருகையின் நோக்கம் என்ன? அவர் ஒரு மோசடி செய்பவரா அல்லது ஜோசியக்காரரா? அவரது கதை உண்மை என்று உள்ளூர் காவல்துறையினரும் நம்புவதற்கு அவர் பல ஆதாரங்களை சேகரித்துள்ளார். யாரும் நம்பாத இடத்தில் நடாஷாவின் கனவு தொடங்குகிறது. இணையாக இந்த ஜோடியின் வாழ்க்கை ஒரு மர்மமான கொலையாளியின் சதித்திட்டத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. ஆனால் அவள் ஏமாற்றும் கணவனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலிருந்து ஒரு மர்மமான கொலையாளியை வேட்டையாடுவது சுமூகமான ஒன்றல்ல. கதை ஈர்க்கக்கூடியது, ஆனால் ஸ்கிரிப்ட் ஒரு கதையிலிருந்து அடுத்த கதைக்கு தாவுகிறது, நிகழ்வுகளின் ஓட்டத்தை சீர்குலைக்கிறது. மேலும் அவரது ஹிட்டன் தேஜ்வானி ஒரு மூத்த நடிகர், இந்த சோகமான நடிப்பை தனது தரமான நடிப்பால் காப்பாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் அவர்கள் தங்கள் கதாபாத்திரங்களில் முதலீடு செய்ய விரும்பும் போதெல்லாம் இரண்டு வழக்குகளையும் ஒரே நேரத்தில் விசாரிக்கும் ஒரு ரவுடி போலீஸ் மீது இயக்குனர் தனது கவனத்தை திருப்புகிறார். மேலும் நடிகை கவிதா திரிபாதி கடிக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர், அதை விட அதிகமாக கடிக்கிறது. அவரும் ஹிட்டனும் முக்கிய கதாபாத்திரங்களாக கருதினால் அவரது நடிப்பு படத்தில் மிகவும் பலவீனமாக உள்ளது. ஒரு முக்கியமான காட்சியில் அவர் மிகவும் வியத்தகு முறையில் உதவிக்காக கூக்குரலிடுகிறார். தம்பதியரின் வீட்டு காவலாளியான ஒரு வாசுவை நம்பும்படியாக ஹேமந்த் பாண்டே நடித்துள்ளார். முதன்மையாக சொகுசு பங்களாக்களில் படமாக்கப்பட்ட இந்த படம் அமைப்பை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் படம் பிடிக்கிறது. தலேர் மெஹந்தியின் கட்ப கட்ப பாடல் உற்சாகமானது, ஆனால் அவரது மற்ற ஹிட்ஸ் ஆன் லூப் போல் சிறப்பாக இல்லை. இந்த 85 நிமிட த்ரில்லர் கூர்மையானது மற்றும் இடைவேளை வரை உங்களை உங்கள் கால்விரலில் வைத்திருக்கும், ஆனால் நிகழ்வுகள் வெளிவரத் தொடங்கியவுடன் அது அதன் நிலையை இழந்து கணிக்கக்கூடியதாக மாறும். மொத்தத்தில் நீங்கள் சஸ்பென்ஸின் தீவிர ரசிகராக இருந்தால் அவரது த்ரில்லர்கள் படம் ஏமாற்றமடையலாம், ஆனால் அது அதன் முன்கணிப்பு மற்றும் சஸ்பென்ஸை உருவாக்கும் விதம் ஓரளவிற்கு பார்க்க வேண்டிய